வணக்கம். புலம்பெயர் தமிழர்களிடம் ஒத்துழைப்பு கோரும் ஜனாதிபதி, வாருங்கள் இதோடுபான தகவல் ஒன்றை என்று பார்ப்போம் என்ற பதிவினால் 20 தேதி 9 மாதம் 2021 ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளருடன் ஜனாதிபதி விசேட சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியிருக்கின்றார். ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் விசேட சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தி கலந்துரையாடி இருக்கின்றார். இந்த சந்திப்பு நியூயோர்க்கில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு அறிவித்துள்ளது. இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் முழுமையான ஒத்துழைப்பு உறுதி செய்துள்ளார். செப்டம்பர் 21 தொடங்கும் ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையின் 76வது அமர்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச தற்பொழுது நியூயோர்க்கிற்கு சென்றுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையில் ஜனாதிபதி ஆற்றும் முதல் உரை இதுவாகும். இதற்கு இடையில் புலம்பெயர் தமிழர்களிடம் ஒத்துழைப்பு கோரும் ஜனாதிபதி கோதபாயா, உள்ளக பொறிமுறையொன்றின் கீழ் தீர்வு காண ஒத்துழைப்பு வழங்குமாறு. உள்ளக பொறிமுறையொன்றின் கீழ் சர்வதேசம் வேண்டாம், உள்ளக பொறிமுறையின் கீழ் தீர்வு காண ஒத்துழைப்பு வழங்குமாறு புலம்பெயர் தமிழர்களுக்கு ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டம் கலந்து கொள்ள நியூயோர்க் சென்றுள்ள ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அவரை சந்திக்கும் போது இந்த விசேட கருத்தினை வலியுறுத்தியிருக்கின்றார். சர்வதேச பொறிமுறையிலிருந்து அரசாங்கம் தப்பிப்பதற்காக புலம்பெயர் தமிழர்களிடம் ஒத்துழைப்பு கோரும் ஜனாதிபதி. சமூக வலைத்தளங்களில் இன்றைய பதிவு வைரலாகி வருகின்றது.